நாகப்பட்டினம் அருகே குடிமராமத்து திட்டத்தின் விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சங்கலமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள குளத்தில் குடிமராமத்து பணிகளுக்காக 12 அடிக்கு மேல் தூர்வாரப்படுகிறது. ஆனால் அந்த குளத்தில் எடுத்த களிமண் மணல் போன்றவைகளை டிராக்டர்கள் மூலம் அருகில் உள்ள சிக்கல் பொறவரச்சேரி பகுதியை தனியாருக்கு விற்கப்பட்டு வருகிறது. இதுவரை சுமார் 500 லோடுகளுக்கு மேல் விற்பனையாகி உள்ளதாக கூறும் கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் சமீபத்தில் அமைக்கப்பட்ட சாலைகளில் களிமண் விழுந்து தற்போது எந்த வாகனங்களும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மணல் எடுக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டுமென கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனா்.